நண்பராக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு ரொம்ப தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நண்பரம்னால கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டேன். கிளம்புற வரைக்கும் சரி ஒரு கூப்பில் எனக்கு எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக போயிட்டேன். நான் விடாமல் ஃபோன் அடிச்சுட்டு இருந்தது. என்ன பிரச்சனைனா எனக்கு ஆன்மீகத்தை பற்றி எதுவும் தெரியாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நம்ம வந்து ஆனால் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருப்பேன், என்னடானா கடவுள் இருக்கான் குமார்னு. அது என் நம்பிக்கை. இவ்வளோதான் என்னோடய பெரிய ஆன்மீகத்துடைய தேடல் மொத்தமாக. இந்த நம்பிக்கை சார்ந்து தான் நம்ம வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் இயங்குதுன்று நான் நம்புகிறேன். எந்த கடவுளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உலகத்திலேயே ஆகிற நம்பிக்கையை நம்ம எல்லாரும் வந்து அந்த யாரோ ஒருத்தர் சொன்னதை நம்பி அதை செயல்படுறதுன்னு நம்பி உலகத்தில் நம்மளாக இறங்கிட்டு இருக்கோம். என்னென்னா பிரிட்ஜுக்கு முன்னாடி போடுற நீ பிரேக் பிடிச்சி வச்சுருப்பான், அதை விடமாட்டான்னு நம்பி பின்னாடி போயிட்டுருக்கோம். இதோட உலகத்தில் ஒரு நம்பிக்கை வேணும், அந்த பிரேக் ஃபெயில் ஆகும், ஃபெயில் ஆயிருக்கு, ஹேண்ட் பிரேக் போட்டாலும் பிடிக்காமல் ரெண்டு பேர் சேர்த்து போயிருக்கான். இதெல்லாம் நடந்ததும் கூட அம்மணிக்காரன் சொல்லியிருக்கான், அது பிடிக்கும், ஆஃப் கிளச்சர் போட்டு வச்சா கூட பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளோட நம்பிக்கை என்னன்றது வந்து இதுதான் உச்சபட்சமான ஆன்மீகமாக நான் நம்புகிறேன். இது வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம், அவரோட சிரிப்பார். இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த புத்தகத்தை சும்மா ஒரு கிளான்ஸாக படித்தான் படித்தேன். இன்னும் சீரியஸாக சொல்லப்போனால் முழுசாக வந்து அவர் அனுப்பிச்சது வந்து படிக்கல. ஆனால் கிளான்ஸாக படிக்கும் போதெல்லாம் என் கண்ணில் மாட்டுறதுலாம் எந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறதாக தான் இந்த சாமியில் இருக்காருன்னு சொல்லுங்கள். அவர் புத்தகத்தில் எல்லாமே இப்படி தான் எழுதியிருக்கு. ஆன்மீகம் காதல் மாதிரி நல்லா இருக்கு, யூத்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னும் காதல் வந்து அவன் மட்டும்தான் வருவாங்க உணர முடியும், வேறு யாரும் உணர முடியாது. பிரேக்கப்பாக வந்து அவன் உணர முடியும், வேறு யாரும் உணர முடியாது. ஸோ இந்த புத்தகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எது எதெல்லாம் நீங்கள் வந்து நீயே உன்னை உணர்ந்து போடும், நீயே இதை வந்து கண்டுபிடி, நீயே இதெல்லாம் பண்ணலாம், உங்கள் உணர்வுலேயே இல்லாத இருக்குது, இது எல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பகுத்தறிவாதிகள் பேசுறதாச்சு, எதுக்கு வந்து நம்ம இங்கே வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காருன்னு யோசிக்கலாம். இந்த பிரேக் பிடிக்கிற நம்புற மாதிரி தான் இருந்தோம். ஒரு நண்பர் இருந்தார், எனக்கு நெருங்கிய நண்பர். அந்த நண்பர் வந்து நான் அவனை ரெண்டு பேரும் வந்து ஒரே துறையில் இயன்று பயணேற்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சபோது ரெண்டு பேரும் பயணப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் அவர் வந்து கிளம்பிச்சதில் ஒரு விஷயம் சொன்னேன், உங்களுடைய எதிர்காலம் வந்து இந்த துறையோட இந்த துறையில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லை, ஒரு ஓரமாக கடவுள் நம்பிக்கை மாதிரி சரி வந்து இருந்தாலும் நம்பியை கொஞ்சம் போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணதுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் நான் கடவுளாக இருக்கலாம், அது நம்பிக்கை. ஒரு முறை வந்து திருவண்ணாமலை போயிருந்தோம், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து திருவண்ணாமலை போய் சுற்றிட்டு வந்தால் பயங்கரமாக நினைச்சதெல்லாம் நடக்கும் நாங்க. எனக்கு நினைச்சதெல்லாம் நடக்கிறதுல 17 கிலோமீட்டர் நடக்க முடியுமான ஒரு கேள்வி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம நண்பர் தான் சொன்னார் உன்னால் நடக்க முடியாது, நீங்கள் எப்படி நடந்துடலாம்னு பார்க்குறேன், எனக்கு ஒரு பெட்டு கட்டி சரி நடக்கலாம்னு சொல்லிட்டு போவோம். நடந்துகிட்டே இருந்தோம், போய் இறங்கணும், கார் வச்சோம், இறங்கணும், நடந்துகிட்டே இருந்தோம். நடந்துகிட்டே இருக்கும்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அவர்கிட்ட, இந்த ஊர் பார்த்துட்டியா, இப்போ வந்து கொஞ்சம் ரோடெல்லாம் போட்டுருக்காங்க, நான் சொல்லிட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரோடெல்லாம் போட்டிருக்காங்களே, ஒரே மரமாக இருக்குது, இதாக இருக்குது, திடீர்னு ஒரு காற்றுக்கு தச்சதுன்னா மக்கள் ஒதுங்கிறது கூட இடம் இல்லையே அப்படின்னு கேட்டேன். கேட்டவுடனே பயங்கரமான காத்தடிச்சிது, கண்ணாமணம் காத்தடிச்சிது, ஒரே மரங்கள் இலைகள்லாம் உதவுது எல்லாம் பண்ணுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பத்தியா நான் சொன்னேன், ரொம்ப ஒழுங்காக பாதுகாப்பு இல்லாமல் எல்லாம் லட்ச லட்சமாக வந்து சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே மழை பெஞ்சா என்ன வந்துருமா அப்படின்ற அடுத்த 10 நிமிஷம் மழை சோறு போட்டுது, தொப்பலாக நினச்சிக்கிட்டே 17 கிலோமீட்டர் நடந்து முடிச்சுட்டு வந்துட்டோம். நடந்து முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு சரி நம்ம கோயில் சுற்றிட்டோம், கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாமா, கோயிலே மொத்தமாக சுற்றிட்டு அது கூட தனியாக இருக்குது, கோயிலில் போகணும், கும்பலாக இருக்குது போகலான்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கார் அப்போ நான் அதெல்லாம் இது இதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பக்தர்கள் போகிறாங்க, நம்பிக்கையில் போகிறாங்க, இவங்களுக்குலாம் எதுவுமே ஆகுது, இது மாதிரியெல்லாம் மழை பெஞ்சு என்ன ஆகுது, மழை பெஞ்சு வெயில் அடிச்சு என்ன ஆகுதுன்னா சொல்லிகிட்டே போயிட்டுருக்கு, இவங்களெலாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டுருக்கேன். போயிட்டு கார் எடுத்துகிட்டு வெளியில் வந்தபோது பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு
அந்த ஊரை சுற்றி இருக்கிற எல்லா ஹைவேஸ் டிராஃபிக்கும் ஜாம்டு. அவ்வளோ பெரிய புயல் அடிச்சிருக்குது, காத்தடிச்சிருக்குது, அவ்வளோ பெரிய மழை பெய்ஞ்சிருக்குது. ஆனால் அங்கே சுற்றி இருக்கிற மலையில் சுற்றி இருக்கிற அத்தனை பேர் இருக்கும், ஒரு மழையில் நினைச்சதும் காற்று அனுபவிச்சதை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போ என் நண்பர் ஒருத்தர் கூட வந்து சொன்னார், இதுதான் கடவுள் இருங்க, இல்லை இத்தனை பேரோட நம்பிக்கை, இவ்வளோ பேர் சுற்றுனாங்கல்ல, எனக்கு எல்லாம் சரியாகும், இங்கே வந்தால் அது போகும், இது வந்தால் சரியாகும் ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, இந்த நம்பிக்கை தான் அவ்வளோ பெரும் பவராக அங்கே இருக்குது, அந்த நம்பிக்கையை யாராவது ஒருத்தர் கூட குழச்சா கூட முடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தபோது இது இன்னொரு அதிசயமும் நடந்துச்சு. கார் எடுத்துகிட்டு பரவாயில்ல, நாங்கள் எத்தனை மணி ஆனாலும் நம்ம வீட்டு விட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிருந்துன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு சென்றெல்லாம் போய் போயிடலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனால், ஒரு இடத்துல போய் நிற்கிறோம், நின்னோடனே அந்த இடத்துல ஒரு இடம் வழி கேட்கணும் அவர்கிட்ட, இருட்டு கும்பிட்டாக இருக்குது, வழி சொல்கிறாரு, நீங்கள் என்ன நேரம் வலது பக்கம் போய் கொஞ்சம் ஒரு 15 கிலோமீட்டர் போனீங்கன்னா உள்ள ஒரு சின்ன ரோடு வரும், அந்த ரோடுக்குள்ளே போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரோடுலாம் சொல்கிறாரு. சரி ஓகேங்கன்னு கேட்டோம், அவர் சொல்கிற நீங்கள் போகாதீங்க, தேவையில்லாமல் சுற்றிங்கன்னாரு. இல்லைங்க பரவாயில்ல, எப்படி தான் போயாதுன்னு சொல்லி போய்ட்டோம். அப்படியே திருப்பி போய்ட்டு ஒரு மாதிரி ரோட்டு தெரியாமல் திருப்பி போய் வந்து இடத்துல நிற்கலாம். நின்னும்போது வேற ஒரு நண்பர் இருக்காரு, அவர் சொன்னார் இந்த திருப்பி விட்டு வழி கேட்போங்கிறவர் வந்து வழி சொன்னார். வழி சொன்ன ஒத்து பார்த்தா அவர் வந்து நாங்கள் வந்து முதல்ல எந்த இடத்துல கேட்டோமோ அதே இடத்துல நின்றுட்டோம். அது நின்னவுடனே அவர் அப்பயே சொன்னாருங்க, உங்கள் வண்டி நம்பரை பார்த்துட்டு அப்பயே சொன்னாருங்க, நீங்கள் போகாமல் இருந்தால் நேரத்துக்கு நீங்கள் ஊர் போய் சேர்ந்துருக்கலாம்னாரு. அப்போ நான் வந்து சொன்னேன், அவ்வளோ பேர் சுற்றுறாங்க அங்கே, அவங்க யாருக்கு எந்த நம்பிக்கையும் வந்து நம்மளுக்கு எதுவும் ஆகாத நம்பிக்கையில் சுற்றுறாங்க, அவங்க வந்து கரெக்டாக சுற்றி அவன் வெளியே வந்துட்டவங்கலாம், இங்கே ஒத்துனே ஒருத்தர் சொன்னான், அவங்களும் நம்பிக்கை இல்லை, நான் பார்த்துக்கலாம் போன்னு சொல்லிட்டு போனோம், திருப்பி அதே இடத்துல நிற்கிறோம், இதுதான் ஆன்மீகம் போடுறது நம்ம சொல்லித்தருதுன்னு. ஃபார்ச்சுனேட்லி அந்த மொத்த ஊர்லேயும் முதல் முதல்ல வெளியே வந்த கார் எங்களுக்கு தான், ஏன்னா கரெக்டாக ஒரு மரம் மிகப்பெரிய மரம் வந்து ரோடை சாய்ச்சிருந்தது, அதுதான் முதல் டிராஃபிக் ஜாமான இடம் வந்து. அதை தாண்டினா நீங்கள் சென்னை கிளம்பிடலாம், கரெக்டாக எங்களோட மேட்டிஸ் கார் அளவுக்கு வந்து ஒரு காரோட கிளை வந்து ஒன்று கேப் இருந்துச்சு, அந்த மேட்டிஸ் கார் மட்டும்தான் போக முடியும் இடத்துல, அந்த கார் மட்டும் வந்து நாங்கள் மட்டும்தான் வெளியே வந்தோம். ஸோ இது என்னன்னு சொல்லுவீங்க, இப்போ கடவுள் வந்து நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க சொன்னோம்னா நான் வந்து கடவுளோட பவர்ஃபுல்லானால நான் கேட்டது வந்து இந்த மக்களுக்கு இந்த மாதிரி மழையில் மட்டும் என்ன பண்ணுவாங்க, வெயிலில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு நான் கேட்குறேன், எனக்காக கேட்கவே இல்லை, மேபி அதுக்காவது இங்கே ரொம்ப கேள்வி கேட்குறது பாரு ஆன்சர் இருக்குன்னு சொல்லி காட்டிக்கலாம், அது மாதிரி காட்டிக்கலாம். ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த புத்தகத்தில் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதை எதெல்லாம் நீங்கள் வந்து ஆன்மீகம், எதெல்லாம் வந்து நம்பிக்கை, இதுதான் வழிமுறை, இதுதான் இது இப்படி தான் ஒரு சிஸ்டம் இருக்குது, இந்த சிஸ்டத்துக்குள்ள தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ, அது எல்லாமே இல்லை, நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்தை இந்த அந்த விஷயத்தை தான் நிறைய பேசுது. இந்த புத்தகத்தை முழுசாக படித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் படிக்கும் போதே எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுக்கான காரணம் என்னென்னா, இது நம்மளை போலவே ஒருத்தர் ரேஷனலைஸாக யோசிக்கிறாரு அப்படின்னு யோசித்தேன். ரேஷனலைஸாக இருக்கிறதுன்றது கடவுள் மறுப்பாக இருக்கணுன்றது மட்டுமே கிடையாதுன்றது என்னோட கருத்து. ஏன்னா ரேஷனலிசம்ன்றது வந்து நம்ம எதையுமே பகுத்தாய்ந்து பார்க்கறதுக்கான ஒரு 100 வருஷம் நம்ம யாரோ இது சொன்னதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்து பழகி அதையே ஃபாலோ பண்ணுற கட்டாயம் இல்லாமல் மாற்றி யோசிக்கிற விஷயம்தான். அந்த மாற்றி யோசிக்கிற விஷயத்தை வந்து இந்த புத்தகம் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. ஸோ நிச்சயமாக இந்த புத்தகம் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள், இந்த புத்தகம் வந்து ஓலைச்சுவர்களில் எழுதலை, பிரிண்ட் புக்கில் எழுதலை, கிண்டில் வந்துருக்குது. அப்போ நான் ஆன்மீக எவ்வளோ அட்வான்ஸ் ஆகுது பாருங்க. ஸோ அதுதான் இந்த புத்தகம் முழுசாக சொல்லுது. இந்த புத்தகம் முழுசாக உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே எங்கே பார்த்தாலும் இருந்ததுன்னா டே காதல்னா என்ன, இந்த ஆன்மீகன்றது காதல் மாதிரி, அது வந்தவன் மட்டும் தான் தெரிகின்றாரு, முன்னெடுத்துல பார்த்தா அப்பா மேலே இருக்கிற நம்பிக்கை மாதிரின்றாரு. இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களே தேடி கண்டுபிடி அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லுது. ஸோ நீங்களே தேடி கண்டுபிடிங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும், உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை. அதுக்கு நான் வச்சுருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பையன் தான் கடவுள் இருக்கான் குமார் தான். நான் ஏன் கடவுள் இருக்கான் குமார்னு வச்சுக்கோன்னா, அது வந்து ஒரு படத்தில் வந்து பிரபலமான வசனம், தனுஷ் படத்தோட வசனம். ஆனால் எனக்கு அது வந்து எப்பப்பெல்லாம் நான் சோர்ந்து போகிறோமோ அப்போல்லாம் வந்து எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் நம்பிக்கையாக இருக்கும். என்னென்னா எப்பப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை வருதோ, நாளை காலை வரைக்கும் பிரச்சனை இருக்குது, நாளை காலையில் நம்ம ஏதாவது வந்து தூக்கிட்டு போய் என்ன உட்கார வச்சுக்கோங்க, முதல் நாள் நீங்கள் வந்து யாராவது காப்பாற்றிடுவாங்க.
காப்பாத்தி பண்ணும். இது மாதிரி பல நண்பர்கள் இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம கிட்ட தெரியுது, மைண்ட்ல தானே இருக்கு, அதான் நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லை, எனக்கு தான் இருக்கு. ஸோ நான் நம்பி தான் தீரணும். நான் நம்புறதுனால தான் யாராவது ஒருத்தர் என்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை ஃபாலோ பண்ணி என் ஹெல்ப்புக்காக தேடிக்கிட்டே இருக்கிறேன். என் ஹெல்ப்புக்காக தேட தேட ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பிரச்சனையை உணர்ந்து எவனோ ஒருத்தன் கடைசி நேரத்தில் கடவுள் மாதிரி மனுஷனாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ என் மேலே நம்பிக்கை எனக்கு எனக்கு புரியுதோ அன்னைக்கு எனக்கு ஆன்மீகம் தெரியாது. நம்பிக்கை அதிகமாக இருக்கும்போது ஆன்மீகம் தெரியாது. இந்த மாதிரி கேட்டு பண்ணி எங்க வேலையை வர சொல்லுங்க.